ஃப்ரெஷ் ஷோ சொப்ன சுந்தரி. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் புத்தாண்டு அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது April 14. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பட் எழுதுனா தான் தெரியும் என்ன எழுதுவாங்கன்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக நல்லபடியாக எழுதுவாங்க. அண்ட் ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு சம்மர் ட்ரீட்டாக இருக்கும் சொப்ன சுந்தரி. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துலேயே. பார்த்தீங்கன்னா நிறைய டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களாலேயும் முடியும், குடும்பத்தை வழி நடத்த முடியும் அப்படின்றதெல்லாம் கொண்டு வரீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்களே தனியாக வந்து நிறைய படங்களில் கதாநாயகியாகவே நடிக்கிறீங்க, ஹீரோ இல்லாமல். ஸோ இதெல்லாம் எப்படி இது இதுவாகுது? உங்களுக்குன்னு கதைகள் செலக்ட் பண்ணி வராங்களா? அப்படி தான் வந்தார் இவர். டைரக்டர் தான் கேட்குறோம். ஆக்சுவலி ஒரு பெண் மூலியமாக எனக்கு தெரிஞ்ச நிறைய கதைகள் சுவாரஸ்யமாக சொல்ல முடியும். அண்ட் எங்கள் ஆண் பெண் அப்படின்றது சமமாக தான் இப்போ இந்த காலத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கதைகளும் வரும்போது நல்ல கோலமாக கோக்கிலாக ஒரு ஃபன் மூவியாக வந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மகளிர் மட்டும் வந்தது. அதுக்கப்புறம் இப்போது சொப்ன சுந்தரி. ஸோ நல்லதானே, ஒரு ஹெல்தியான விஷயம் தானே. தொடர்ந்து நீங்கள் சிங்கிள் ஹீரோயினாகவே வந்துட்டு ஏன் வரக்கூடாதா? இல்லை பண்ணக்கூடாதா சொல்லுங்க. ஏன் மேம் பண்ணுறீங்க? ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காமெடி படமாக. இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்குமே கொஞ்சம் பயமாக இருக்குது, டென்ஸ்டாக இருக்குது. பிகாஸ் நிறைய ஒரு கோலமாவுக்குல சாயலில் தான் மேம் படமே இருந்தது. இது வந்து உங்களுடைய அந்த கார் சம்மந்தப்பட்ட படமே தொடர்ந்து ரெண்டாவது படமாக இப்போ தொடர்ந்து வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க மேம்? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் கோலமாவு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, படம் சாயலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோலமாவுக்குள்ள படம் மாதிரி தான் இருந்தது. இதை பற்றியும் கிடைச்சி நல்ல விஷயம் தானே, ஒரு பிளாக் பஸ்டர் படம். அதே மாதிரி இல்லாமல் அது கதை டோட்டலாகவே வேறு. இது ஒரு கார் வச்சு ஒரு பம்பர் லக்கி ட்ரா அப்படின்றது ஒரு இப்போ அது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த கல்ச்சர் கொஞ்சம் மாறி, ஐ மீன் அந்த கூப்பன் போட்டு அது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் முன்னாடிலாம் இருந்தது. நாங்களுமே அது நானுமே சின்ன வயசில் அது பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு மிடில் கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு 1,00,000 ரூபாய் காருன்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ பார்க்கலாம், இன்னும் ஒரு நாளில் ரிலீஸ் ஆக போகுது. நான் ஆக்சுவலாக நான் சொல்லலைன்னு சொன்னேங்க அந்த டைலாகு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா. இல்லை இல்லை பண்ணுங்கள், ஃபன் தானே, ரொம்ப லாஜிக்காக பார்க்க வேண்டாம் அப்படின்னு. நானும் நிறைய சீரியஸ் ஃபிலிம்ஸ், இன்டென்ஸ் ஃபிலிம் நிறைய ஸ்க்ரீனில் வந்து இது பண்ணுவோம். எனக்காக தான் பாவம், ஐ திங்க் அந்த மாசாக ஒரு டைலாக்லாம் வச்சுருந்தாருன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ஐஷோக்காக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான். பட் ஐ வாஸ் வெரி ஓப்பன். நான் வந்து எல்லாருக்கும் சமமாக இருக்கணும், இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ யா, லக்ஷ்மி பிரியா படத்தில் தான் ஊமையாக இருந்தாங்க, இங்கேயும் ஊமையாக இருக்கேன். ஏதாவது பேசுமா? நீங்கள் தான் எல்லாமே சொல்லிட்டீங்களே. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், வந்து ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு படம். கரெக்டாக சம்மருக்கு ரிலீஸ் ஆகுது, எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து இப்போ லீவு. ஸோ ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நேஷ்னல் அவார்டு கிடைச்சிது. ஆமாம், தேங்க்யூ. பட் அதுக்கப்புறமா எல்லாருமே ஒரு பார்க்கக்கூடியது என்னன்னா, நமக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, நம்ம கேரக்டர் எந்த அளவுக்கு எவால்வ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் ரோல் சூஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரியான கேரக்டரை சூஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கான காரணம் காரணம்னு ஒன்றும் இல்லை. இதுவும் வந்து இந்த கேரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அண்ட் அது ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இல்லை, ஷீஸ் ஒன் ஆஃப் தி லீட். அண்ட் ஒரு நடிப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாய் பேச வராதுங்கிற ஒரு கேரக்டரில் நடிக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ நான் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிற ஒரு கதாபாத்திரம், ஸ்டோரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அண்ட் படமுமே ரொம்ப பிடிச்சி, இந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், இந்த காமெடியாக இருக்கட்டும், ஃபஸ்ட் டைமாக நானும் ஒரு காமெடி படம் பண்ணுறேன், ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறேன். ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்கிறது, ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு சார்ல்ஸ் அண்ட் ஐஷு. ஸோ டைரக்டர் எம்எல்ஏ எதனா கோவம் இருக்காரு, டைரக்டரை கேளுங்க. ஏ வெச்சாங்களே லாஸ்ட்ல ஒரு கிளைமாக்ஸ்ல, அவங்க தான முக்கியமான ஒரு லீட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு டயலாக் பேசுறேன். தேங்க்யூ.